பிரபல காமெடி நடிகரான விவேக் அவர்களுடைய திடீர் மறைவானது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இதை தொடர்ந்து இப்போ கண்ணீர் வரவழைக்கக்கூடிய நடிகர் விவேக் அவர்களுடைய ரொம்பவே சோகமான கடைசி ஆசையை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவுடைய பிரபலமான காமெடி ஜாம்பவான்கள்ல ஒருவர் தான் நடிகர் விவேக் அவர்கள். அது மட்டும் இல்லாம இவர சின்ன கலைவாணர் அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் எல்லாருமே அன்போடு அழைப்பாங்க. இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில நேற்று இவருக்கு ஏற்பட்ட திடீர் மரணடைப்பு காரணமா சென்னையில இருந்துட்டு இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்று அதிகாலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில சிகிச்சை பலனின்றி திடீர்னு காலமாகியிருக்காரு. இவருடைய மறைவால இப்போ ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் தமிழக மக்களும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. மேலும் இவருக்கு இப்போ ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ கண்ணீர் வரவழைக்கக்கூடிய நடிகர் விவேக் அவர்களுடைய ரொம்பவே சோகமான கடைசி ஆசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நடிகர் விவேக் அவர்கள் கிட்ட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1 கோடி மரக்கன்றுகள் நட்டு வைக்க சொல்லி கேட்டிருந்தாரு. அதை தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையை எடுத்துக்கிட்டு நடிகர் விவேக் அவர்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 33 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 67 லட்சம் மட்டுமே பாக்கி இருந்துட்டு இருக்க நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில இன்னைக்கு திடீர்னு காலமாகியிருக்காரு. மேலும் அவருக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் விவேக் அவர்கள் இப்போ தன்னுடைய மகன் பேர்ல சென்னையில ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்னு நடத்திட்டு இருக்காரு. அந்த ஃபவுண்டேஷன் மூலமா பல மக்களுக்கு உதவியும் பண்ணிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் தன்னுடைய மகனான பிரசன்னா பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஓபன் பண்ணி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுதான் இவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசையா இருந்திருக்கு. அதே மாதிரி பல ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றதும் இவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாவும் இருந்திருக்கு. ஆனா இந்த ஆசைகள் எதுவுமே கடைசியில இப்போ நிறைவேறாமையே திடீர்னு காலமாகியிருக்காரு. அவர் என்னதான் இப்போ காலமாகியிருந்தாலும் கூட அவருடைய கடைசி ஆசையான 1 கோடி மரக்கன்றுகள் நட்டு வைக்கிறத நம்ம எல்லாருமே முயற்சி எடுத்தா கண்டிப்பா அவருடைய கடைசி ஆசை நிறைவேற அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். சோ நம்ம எல்லாருமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகர் விவேக் அவர்களுடைய கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ரொம்பவே சோகமான கடைசி ஆசைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல